ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி கேம் பேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் இந்த ஃபியர் தான். ஃபியர் 1 அண்டு 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாரி, ஃபியர் 2 அண்ட் 3 பார்க்க போகிறோம் நம்ம. அதாவது ஃபியர் 2ல வந்து பெருசாக இது இல்லை, கேம் பிளே இல்லை. அதாவது நான் ஒரு 13 நிமிஷத்துலேயே கேம் பிளே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வெறும் பசில் மட்டும்தான் கொடுத்து ஒரு சில ரெண்டு கட்சின்னு கொடுத்து வச்சுருந்தாங்க, சென்சிட்டிவ் மாதிரிலாம். அதாவது இது ஒரு ப்ரீ ரெக்கார்டர் தான் இந்த ஃபியர் 2 வந்து. ஏன்னா நான் சும்மா அந்த இது எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, நல்லா இந்த மாரி ஃப்ரேம் ட்ராப்லாம் ஆகுதான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் விளாடுவேன். அந்த கொஞ்சத்திலே கேமே முடிஞ்சிருச்சு. அதான் சரின்னு இது ப்ரீ ரெக்கார்டில் எதுக்கு இது பண்ணிக்கிட்டுன்னு இப்படி பேசியிருக்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் ஆல்ரெடி விளாண்டு முடிச்சிட்டேன். இதை கட் பண்ணி தான் போட்டிருப்பேன் நான். அங்கே நம்ம இங்கே பாருங்கள், டாக்டர் வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். அங்கே அவள் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தால் இங்கே டாக்டர் தூங்கிட்டு இருக்கிறா. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற மாதிரி தான் சொல்கிறான் ஒய்ஃபையும் டாக்டரையும் கண்டுபிடிச்சிட்டு. ஆனால் ஃபியர் 3 வந்து நான் வந்து நானாக தான் விளாட போகிறேன். 13 நிமிஷம் வந்துச்சு, பட்டு கட் பண்ணி போகிறதுல வெறும் 5 நிமிஷம் தான் வந்துச்சு. அதாவது அவன் ஒய்ஃப் வந்து இவனுக்காக ஏதோ ஒரு நோட் விட்டுருக்கிறதா சொல்லுவா. அதைத்தான் நம்ம போய் எடுக்கிறோம். சின்ன நோட்டு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஃபுல் பெரிய புக்கு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீயை கண்டுபிடிச்சி போன பார்க்கலையும் கத்தி எடுத்தான். ஃபியர் 1 தான் உண்மையாலுமே பெஸ்ட்டு, ஏன்னா அதில் தான் நல்ல கேம் பிளே இருந்துச்சு. அதிலே எல்லாத்தையும் திணிச்சதால் இந்த 2லேயும் 3லேயும் என்ன கொடுக்குறதுன்னு அந்த டெவலப்பருக்கு தெரியல போல இருக்கு. இந்த ஃபியர் 2ல ஒன்றுமே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் கேம் ஏற்றி விளாண்டுறாதீங்க. ஃபியர் 3 வேணால் விளாடுங்க, அதில் வந்து கத்தின்ஸ் எல்லாம் நல்ல பாப்பா. நம்ம டாக்டரும் பாப்பா வச்ச நம்ம பாப்பாவையும் பொண்டாட்டியும் எங்கே வச்சிருக்கிறான்னு தெரியல. இந்த மாதிரி தான் இவன் இந்த பேய் யார், இவன் பேக் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஃபியர் 1னோடைய ரெண்டு பார்ட்டையும் பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன். கேம் பிளேவும் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் ஆகாது. அது நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஃபியர் 1 அந்த கேமை. கண்ட்ரோல்ஸையும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம் நல்லாவா. ப்ரீ ரெக்கார்டர் வீடியோங்கிறதால, அதாவது ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சதால என்னால் ரியாக்ஷன் பண்ண முடியல. இது வரும்னு எனக்கு தெரியும். அதனால் ஃபியர் 3 வந்து நான் வந்து நான் அப்படியே விளாண்டு போட போகிறேன். கே சாவு எடுத்தாச்சு. இதில் கண்டிப்பாக ஒய்ஃபையும் டாக்டரையும் காப்பாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மூணாவது பகுதி இருக்குது. ஓகே, பாப்பா ஏதோ ஆபத்தான நிலையில் இருக்கிறாலாம் அவள் வாய்ஸை தொடர்ந்து போக சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டு கட்சி மட்டும். ஓகே, பாப்பாவை பார்த்துட்டோம். பாப்பா வேற பாப்பாவையும் காணுமா, எங்கேயே கூப்பிட்டு போயிட்டா. கூட்டிட்டு போயிட்டாளா இல்லை இது நம்மளுடைய பிரம்மையான்னு தெரியல. ஓகே, ஓப்பன். ஏதோ நான்சென்ஸ் திங்க், இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போங்கிற மாதிரி அவனுக்கு அவனை சொல்லிக்கிறான். ஓஹோ, அந்த டீமன் அழைச்சிட்டு அதான் அந்த பேய் அழைச்சிட்டு நம்ம ஒய்ஃபை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அங்கே முட்டி போட்டுருக்கிறது நம்ம ஒய்ஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஒய்ஃப் தான்
போது அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல குத்தி கொன்ன மாதிரி காட்டுவாங்க. ஏய் சாவு, நீ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி தான் உன கொன்ன. ரியாக்ஷனே சரியில்லை நாய்க்கு. அவ்வளோதான், அவளை கொன்னுட்டோமா அவளை கொன்னுட்டோமான்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஜர்னிங் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இன்னும் 20 சாப்டர்ஸ் இருக்குது தான். அதாவது அதெல்லாம் சும்மா எஸ்கேப் பண்ணுற பசில் சாப்டர்ஸ் தான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஸ்டோரி மட்டும் தானே பண்ணுறோம். ஸோ அவ்வளவு தான் ஃபியர் 2, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் சும்மா பசில் சால்வ் பண்ணுறது தான். ஓகே வெளியில் போயிடுவோம். ஓகே இப்போ நம்ம ஃபியர் 3 விளையாட வேண்டியதான். அதை இன்ஸ்டால் பண்ணி அது மட்டும் இல்லாட்ட முடிஞ்சது. அதான் இதெல்லாம் தான் இது ஃபுல்லாக முடித்தாச்சு. இந்த நைட் மேர் இதெல்லாமே சும்மா பசில்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ ஃபியர் 3 இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணியாச்சு. ஓகே இப்போ இதை முடிப்போம். இதுலேயும் அதே மிஸ் தானே, இப்போ விடுவோம். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். ஏ மார்த்தா கமிங். ஹே, இந்த கேம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா செம ஸ்மூத்தாக இருக்குது. பரவாயில்ல, இந்த ரெண்டு கேம் விளாண்டு இது விளையாடக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நம்ம அவகிட்ட தான் போனோம், ஏன்னா வேறு வழியும் இல்லை. எழுந்திருக்கிறதுக்கு இப்படி தான் அடிப்பாடா? இப்போ தூங்க வைக்கணும்னா எப்படி அடிப்பா? போதண்டா யாச்சது ஹண்டடஸ் நியர் டு. ஓகே காரை கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறான். போகணும் போகணும்னு சொல்கிறான்னு தவிர கொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்ற மாட்டேன்னு. ஒய்ஃபை காப்பாற்றிட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏய் உசுரோட தான் இருக்கிறா, என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்கிறா பாருங்க. போடி அந்த சைடு, இவளை பார்த்து பார்த்து இவ மேலே இருக்கிற பயமே போயிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட் பார்ட்டு பாருங்கள் எப்படி பயந்துருப்பேன்னு பாருங்கள், செம்மையாக பயந்துருப்பேன் இவளை பார்த்து. ஆனால் மூணு பகுதியாக ஃபியர் 1 பயந்துருப்பேன், ஃபியர் 2, இப்போ ஃபியர் 3 விளாட்றதால பயமே போயிடுச்சு அவர் மேலே. கரும் பிடிச்ச இந்த சென்சிட்டிவிட்டி ஓகேன்னு நினைக்கிறேன். போக முடியாதா? ஒய்ஃபை காப்பாற்றிட்டோன்னு நினைக்கிறேன். டாக்டரை காப்பாற்றினோமோன்னு எனக்கு சின்ன சந்தேகமாக இருக்குது. காப்பாற்றிருக்க மாட்டோமோ? இந்த சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க, இவங்க சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சீட்டில் ஏதோ எழுதி காட்டியிருக்கலாம். கட்சின் ரோடு பரவாயில்லையே, நல்லா பண்ணியிருக்காப்புல. இந்த கேமுக்கு பண்ண ஆப்டிமைசேஷனு ஃபஸ்ட்டு கேமுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு, அதில் தான் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு விருக்கு இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு கேமில். இதெல்லாம் எல்லாமே அப்படியே பழகிடுச்சு. கண்டினியூஸாக விளாண்டிங்கன்னா இந்த மூணுத்தையும் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பழகிடும். ஏச்சி வச்ச மாதிரி இருக்குது. சிலப்பான ஹை செட்டிங்ஸில் தான் நான் வச்சுருக்கிறேனே, இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. பவர் ஆஃப். ஓகே இருக்கா பவரு? பரவாயில்ல, கட்சீன் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறான். நம்ம எங்க போறது சார்? டிராபிக் மைக்கு யாராவது வீட்டு சாவியை கொண்டு வந்து இங்க வைப்பாங்களா? ஹேய்
ஏய் வந்து சொல்லக்குள்ள போறியா? சொல்லிடு. எத்தனை வண்டி தான் வந்து கயிற்று நெறி போற, கயிற்று நெரிச்சு நெரிச்சு. கடவுளே, பரவாயில்ல, ஒவ்வொரு இதுக்கும் கத்துன்னு வச்சிருக்கிறானே. தெரியுதுடா ஹோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இதோடைய ஃபுல் கேமே ஃபேர் ஒன்லே முடிச்சிட்டான். இந்த ரெண்டு பார்ட்டும் சும்மா எது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த கேம் டெவலப்பரு. கட்சினாலும் நல்லா பண்ணியிருக்கான், ஆனால் ஒய்ஃபையும் டாக்டரையும் காப்பாற்றுற மாரி எந்த ஒரு இதுவும் வரமாட்டேங்குது. எனக்கே ஒரு குழப்பமாக இருக்கு விளாண்ட. எனக்கே காப்பாற்றிட்டோமா காப்பாற்றுறேன், ஒய்ஃபை காப்பாற்றிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அவள் குத்தி கொண்டுடுவா, இப்போ ரெண்டாவது பார்ட்டில் ஒய்ஃப் இருக்கிறா. ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம், ஒய்ஃபை வந்து கத்தியால் குத்திருப்பா, ரெண்டாவது பார்ட்டில் இருக்கிறா. இவளை ரெண்டாவது பார்ட்டில் குத்தி கொன்னோம், பட்டு திரும்ப வந்துட்டே பெய் தானே அவள் திரும்ப வந்துடுவா. ஒருவேளை நமக்கு பித்து பிடிச்சிருச்சா? நமக்கு இதெல்லாம் வரும் கெட்ட கிணவா? செத்து போனவளோ எப்படி திரும்பி வருவா? ஒய்ஃபு நம்ம கண்ணு முன்னாடியே ஃபஸ்ட் பார்ட்டில் கொண்டுருப்பா, ஃபஸ்ட்டு ஃபியர் ஒன்றும் இல்லை. குளத்தே, ஓ குச்சியை தூக்கி போடுறானா? யாரு எல்லாத்துக்கும் கட்சின் பண்ணியிருக்கிறான் பாயா, யார் காதில் ஊதுறது? ஏய் மூணு பேரா? இல்லுஷன், பெரும் பிரம்மை. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபியர் ஒன்ல வந்து காரில் போயிட்டுருக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒய்ஃபையும் டாக்டரையும் காணோம். அதை நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா நமக்கு? ஆக்சிடெண்ட் ஆகி இவன் கோமாவில் இந்த மாரிலாம் இல்லுஷனை யோசிச்சுட்டு இருக்கிறானோ? ஆனால் கேம் டெவலப்பர் அப்படி சொல்லலை, அப்படி எதுவும் சொல்லலை. அட போடி, இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ எங்க போக போறோம்னு தெரியல. பரவாயில்ல, கட்சியனாவது பண்ணியிருக்கிறானே. ஆனால் இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு பார்ட்டி அந்த ஃபியர் ஒன்ல பண்ணியிருந்தா நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது அதில் நிறைய பக் இருக்குது அந்த கேமில். ஏ ஆள் கிளம்பிட்டான், எங்கே கிளம்பி போகிறான்னு தெரில இப்போ. ஏய் போயிட்டு வரேன். சொல்ல போனால் நம்ம செகண்ட் ஒய்ஃபை விட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டேன். இங்கே போனாலும் கூட வரும், அவ்வளோதானா? சரி ஓகே, அவ்வளவு தான். கேமே முடிஞ்சு போச்சு. அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்ற முடியாமல் அவன் வீட்டை காலி பண்ணிகிட்டே போயிட்டான் போல இருக்கு. அவன் டாக்டரை காப்பாற்றலை, ஒய்ஃபையும் காப்பாற்றலை பையா. இதுதான் ஸ்டோரி. அது ஃபஸ்ட் பார்ட்டு பாருங்கள், அதில் ஸ்டோரி சொல்லியிருப்பான். ஓகே இந்த
இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என் கமெண்ட்ரியாவது பிடிச்சிருக்குமான்னு தெரில. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோடு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஹாரர் கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வேறு ஒன்று பார்க்குறேன். ஓகே, அடுத்து சைலண்ட் ஏஜ் தான் பண்ண போகிறேன். கைஸ் இதை முடிச்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேம் பேஜ் தமிழ். கைஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.